உடன் வரக்கூடிய நண்பர்களை எந்த குலம் என்று நீங்கள் பார்ப்பதில்லை. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கு நினைவு கூற விரும்புகிறேன். அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது, குறிப்பா சமூக நீதி. ஒரு ஹரிஜன் கூட மத்திய பிரதேசத்தில் இதுவரையில ஹைகோர்ட் ஜட்ஜ் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் அது திராவிட இயக்கம் போட்ட பிச்சை. அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது, குறிப்பா சமூக நீதி. இந்த இந்த கடந்த 2009 வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் வந்து போட்டியிடும் போது பொது தொகுதி கேட்டோம். பொது தொகுதியை வந்து வந்து திமுக கொடுக்கல. அப்போ அவங்க சொன்னதுன்னா நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது. நீங்கள் எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்கள் வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் இந்த நியூஸ் செவன்ல இதை ரெக்கார்ட் செய்கிற வன்னியர் அது யார் சொன்னார்கள் என்று சொன்னாலும் சரியானதாக அது கலைஞர் தான் சொன்னார். அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது, குறிப்பா சமூக நீதி. திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் யூ பீப்பிள். யூ பீப்பிள் நாங்க வந்து அதாவது தேர்ட் பர்சன் மாதிரி எங்களை ட்ரீட் பண்றாரு. நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகார வர்க்கம் படைத்த பிரதிநிதிகள், மக்கள் அதிகாரம் பெற்ற பிரதிநிதிகள். எங்களை போய் யூ பீப்புள்ங்கிறாரு, இது என்ன அர்த்தம் தெரியல, என்ன அர்த்தம் தயா? மூன்றாவது தர மக்கள் சொல்லுங்களேன், மூன்றாவது தர மக்களாக, மூன்றாவது தர மக்களாக அது வாயில சொல்ல முடியாத வார்த்தை. அது உங்களுக்கு உங்களை மாதிரி ஆட்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட ஆட்களா, தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா? அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது, குறிப்பா சமூக நீதி. அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது, குறிப்பா சமூக நீதி. திமுக ஜாதி வேறுபாடு பார்க்கப்படுதா? இது ஒரு லட்சம் தடவை கேட்டீங்க, லட்சம் தடவை சொல்லிட்டு நல்லா பாக்குறாங்க. ஜாதிக்கு ஒரு நீதி தலைப்பு. அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது, குறிப்பா சமூக நீதி. அதை செய்யாம சொல்றாரு, மாநிலங்கள் செய்யுங்கன்றாரு. ஆனா அம்பட்டங்கடைய முடிவற்ற கடைய டெல்லி சொல்ற அளவுக்கு தான் நீங்க மாவட்டமா நீங்க செட் பண்ணி பண்ணுன்றாரு. ஒரு முடிவு எடுக்கும் போதெல்லாம் சொல்லியிருக்கணும், அப்பெல்லாம் ஏன் சொல்லாம இருந்தாரு? அது தவறு இல்லை. அவர் வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சு மொத்தமா சொல்றதுக்கு இது என்ன வண்ணாளுக்கு துணி போடுற கிடையாது, அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, தேர்தல் கட்சி பேசுகிறதுனா அது திமுக பேசுது, குறிப்பா சமூக நீதி. உடன் வரக்கூடிய நண்பர்களை எந்த குலம் என்று நீங்கள் பார்ப்பதில்லை. நீங்க எப்படி பொது வீதியில் நடக்காதீங்களோ, பொது குளத்தில் நடக்காதீங்களோ, அது போல சொல்லாடலாம் அந்த வார்த்தை. நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது உடன் வரக்கூடிய நண்பர்களை எந்த குலம் என்று நீங்கள் பார்ப்பதில்லை. தாங்கள் தாழ்த்தப்பட்ட ஆட்களா? உடன் வரக்கூடிய நண்பர்களை எந்த குலம் என்று நீங்கள் பார்ப்பதில்லை. உடன் வரக்கூடிய நண்பர்களை எந்த குலம் என்று நீங்கள் பார்ப்பதில்லை. ஜாதிக்கு ஒரு நீதி த தலைப்பு. உடன் வரக்கூடிய நண்பர்களை எந்த குலம் என்று நீங்கள் பார்ப்பதில்லை. ஆனா அம்பட்டங்கடைய முடிவற்ற கடையே. இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்கே நினைவு கூட விரும்புகிறேன்.